நான் இப்போ வந்து இந்த ஹோல் லேண்ட் மைக்ரோஃபோனை வந்து பாக்ஸாக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்போ எப்படி இருக்கேன்னு. ஒரு ஸ்டிக்கர் செட் கொடுத்துக்கிறாங்க இதில். இதில் வந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னென்ன மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த காய் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து மைக்ரோஃபோன் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு காம்பாக்டாக வடிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிங்களா, ஈஸி அண்ட் க்ளோஸ் அப்படி அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் ரெண்டு மைக்ரோஃபோன் கொடுத்துக்கிறாங்க, ஸ்மால் சைஸில், பட்டன் சைஸை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும், கெட்டு குளரில் கூட ஃபிட் இப்படி வச்சு ஃபின் பண்ணிட்டு போகலாம், தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான சவுண்டு எழுக்கும். இதோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணலாம். இது சின்ன டிவைஸ், கைக்கே பிடிக்கிறதுக்கு காணாது. இந்த சைஸை பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக இருக்குது, சின்ன ஒரு கம்பேக்டாக அடிச்சுக்கிறாங்க. இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோனில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டால் ரெண்டு மைக்ரோஃபோனுக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஐஃபோனுக்கும் இருக்குது இது, ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் இருக்குது. இதில் வந்து சார்ஜிங் போர்ட் தான், இதில் வந்துருக்கிற சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட்டை பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து பின்னால் வந்து யூஎஸ்பி இருக்குது, இதில் வந்து சார்ஜ் பண்ணுறது பார்க்கவே சூப்பராக யூனிக்கான ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொன்னால், மேலும் ஒரு சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்குறாங்க, சேஃப்டியாக வச்சுருக்கலாம். அதோட வந்து கொஞ்சம் இருக்குது, என்ன வரை இருக்குது, ஓகே எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ஓகே இதில் வந்து விண்ட்ஸ்க்ரீனு சொல்கிறேன், இது கோழிக்குஞ்சுகளுக்கு வர ஃபெதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன கிரக மாதிரி பிறந்த கோழிக்குஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பிறந்த ஒரு இந்த மைக்ரோஃபோனு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிட் சவுண்ட் வந்து வராது, இந்த சவுண்டின் வித்தியாசமே மாறிடும். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இருக்குது, இதை பாருங்கள் சூப்பராக தனியே இருக்குது. ஓகே இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு ஒரு மைக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் வந்து அட்டாச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, ரெண்டு மைக்னெட். மைக்னெட்டை இப்படி உள்ள ஷர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்படி இந்த இதை கொண்டு வந்து மைக்னெட்டை இப்படி வச்சு விட்டால் போதும், வெளியில் அது நீங்கள் ஓடினா கூட விழாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறதோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு நல்ல சவுண்டோட கொடுக்கும். நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க எப்படியான சவுண்ட் இதில் வருதுன்னு சொல்லி. என்ன வந்திருக்கேன்னு சொன்னால், இதில் ஸ்விங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்தது இப்போ மாலை மாதிரி இதை போட்டு கொண்டு போகலாம். இப்படி மைக்ரோஃபோனை வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்ட்ரிங்கில் மாலை மாதிரி போடுறதுக்கண்டு ரெண்டு இந்த லோகோட கொடுத்துருக்காங்க. உங்கள் லோகோ விருப்பம் இல்லாட்டி அதுக்கு இமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் ஒட்டிட்டு அந்த மைக்ரோஃபோனில் ஒட்டிட்டு அவங்களோட லோகோ காட்டிக்க தேவையில்லை. இப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி அட்டாச் பண்ணப்படுதுன்னு உடனே போய் கேட்ச் பண்ணிடும், அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகின பிறகு இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், இதை எவ்வளோ உங்களை கழுத்து கால போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். இப்படி போட்டிருந்தீங்களான்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. எனக்கு கருத்தை விட்டுட்டு இப்போ இப்போ அந்த இதில் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கேயுமே விழாது. நீ பிரிச்சு மட்டுக்கலாம், பிரிச்சு எடுத்து இப்போ வேறு இடத்துல இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் உடனே எடுத்து கொடுத்துடலாம். ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க, யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க, சி கேபிள் தான் இதில் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் தான் வந்திருக்குது, ஒன் சைடு வந்து ரெகுலர் யூஎஸ்பி, அடுத்த சைடில் வந்து சி யூஎஸ்பி. இந்த சி யூஎஸ்பி தான் இந்த சார்ஜுக்கு போகும், சார்ஜிங் போர்ட்டில் இந்த சார்ஜிங் போர்ட்டில் சி யூஎஸ்பியை போட்டு கனெக்ட் பண்ணலாம். அதோட ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே இந்த பேக் வந்து கோல் லேண்ட் பேக், அவங்கள இதாக கொடுத்துக்குறாங்க ஃப்ரீ இதாக. இதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணிக்க கொண்டு தெரியலாம். மற்றது வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணது, இதில் ஒரு TX1 TX2 ஒன்று வந்து இதில் வந்து TX1 இருக்கும், அடுத்தது வந்து TX2 இருக்கும். இப்போ எது மெயின் வந்து TX1 எது மெயின் இருக்குதோ அதை வந்து இப்போ ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்கலாம். யார்கிட்ட கொடுத்துருக்கண்டு உங்களுக்கே தெரியுமில்ல, யார் வச்சுக்கிறீங்க, TX1 வச்சுக்கிறவர் யார், TX2 வச்சுக்கிறவர் யாருன்னு இதில் கண்டுபிடிக்கலாம்.
ஓகே இப்போ பாருங்க, இதில் வந்து நான் அந்த ஆப்பை பாவிக்கிறேன், சாம்சங்கில் இருக்கிற ஆப்பை பாவிக்கிறேன், வாய்ஸ் ரெக்கார்டர். ஓகே இதில் வந்து எப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணி காட்டணும். இப்போ இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஹோலி லேண்ட் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட வந்து அது இந்த மைக்ரோஃபோனையும் இங்கே நான் கழுத்தில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இனி இதுலேருந்து வரப்போகிற சவுண்ட் வந்து இதுலேருந்து தான் வரப்போகுது. பாருங்கள், ரெக்கார்ட் அமர்த்திட்டேன். இப்போ வரல, இந்த மாதிரி சவுண்ட் வருதாண்டு, வித்தியாசமான சவுண்டு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலர் இந்த ஃபோன்லேருந்து வர சவுண்டுக்கும் இதுலேருந்து வர சவுண்டுக்கும் நீங்கள் சரியான வித்தியாசத்தை காணீங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கட்டாயம் புரிஞ்சுக்கொள்வீங்க இது என்ன சவுண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து 300 மீட்டருக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெளியில் வந்து குளிராக இருக்கிறபடினால, ஸ்னோவாக இருக்கிறபடினால நான் அதை டெஸ்ட் பண்ணி காட்ட முடியாது. இல்லைன்னு சொன்னால் நான் வெளியில் சூப்பராக இருக்கும் சவுண்ட் வந்து, நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் நீங்கள் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோட் மேக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்ன்றதை நீங்கள் காணக்கூடிய இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை போட்டுட்டு இந்த ஏற்கனவே இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி காட்டணும். பாருங்கள் எப்படி இது போகுதுன்னு பாருங்கள். இதில் இந்த வேவ் லென்த்தை பாருங்கள் அப்படி இருக்கணும், நல்ல கிளியர் குவாலிட்டியாக போகுது. நீங்கள் அந்த வேவ் லென்த்தை பார்க்கவே உங்களுக்கு படங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி